This is Manju Boshini. Welcome back to Small Onion. Small Onion is the place to boost up your English. In this session, we will see small sentences. Now, we will see a very elaborate thing. We will see just short and sweet. We will see a small sentence. Before we move to session, if you not yet subscribe to our channel, please do subscribe. Let's get on with the session. First, we will tell you how to break the ice. Break the ice, abina enna solli pathinga idu nama direct meaning eduthukodadhu pani ketti odenga abinte break the ice abina or group of people irupom oruthar kurthar mingle aganum abingiradhukaga or irukatha odenga abin solluvom la andha mari edathila just break the ice pa abin sollam adhaadu oruthar kurthar palagalam idho onnu pannalam abin andha irukatha korikiradhukaga nama edho onnu pannalam abin solra edathila nama break the ice abin sollam. My friend suggested that we play a party game to break the ice. Adhaadu அப்ப ஒரு டூர் போயிருந்தப்ப என் ஃப்ரெண்ட் கூட சொன்னா பிரேக் தி ஐஸ்னு சொன்னா நம்ம ஏதோ ஒரு பார்ட்டி கேம் விளையாடலாம் அப்ப ஒருத்தர் ஒருத்தர் பழகுவோம்ல அப்படின்றக்காக சொன்னா அப்படிங்கறத இப்படி சொல்றது. மை ஃப்ரெண்ட் சஜஸ்டட் தட் வி பிளே எ பார்ட்டி கேம் டு பிரேக் தி ஐஸ் அப்படின்ட்டு. நம்ம பஸ்லயோ ட்ரெயின்லயோ இல்ல ஃபிளைட்லயோ டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கு பக்கத்துல யாராவது உட்காந்து இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட நம்ம ஏதோ ஒன்று பேசி வந்து அந்த இருக்கத்தை குறைக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அதுதான் இந்த சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஐ ட்ரை டு பிரேக் தி ஐஸ் பை டாக்கிங் டு த பீப்புள் நெக்ஸ்ட் டு மீ அபவுட் கிரிக்கெட் இல்லை வெதர் ஏதோ ஒன்று வெதர் பற்றியோ இல்லை ஏதோ ஒரு மேட்ச் பற்றியோ ஏதோ ஒன்று பேச ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம்ல, அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பிரேக் தி ஐஸ் அப்படின்னா ஒரு இறுக்கத்தை குறைக்கலாம் இல்லை மற்றவங்க கூட ஜெல்லாகிறதுக்கு பண்ணக்கூடிய விஷயத்த சொல்கிறதுக்கு பிரேக் தி ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் டூ என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்டாப் இன் த பேக். ஸ்டாப் இன் த பேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதுகில் குத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் முதுகில் குத்துறதுனா ஏமாத்துறது, அதை தான் நம்ம ஸ்டாப் இன் த பேக் அப்படின்னு சொல்கிறது. இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஹி வில் ஸ்டாப் யூ இன் த பேக் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அவன் முதுகில் குத்திடுவான் அப்படிங்கிறது ஹீ வில் யூஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அவன் உன் முதுகில் குத்துவான் அப்படிங்கிறது. இதே இது ஐ கான்ட் பிலீவ் மை ஃப்ரெண்ட் ஸ்டாப்டு மீ இன் த பேக் அப்படின்னா என் ஃப்ரெண்ட் என் முதுகில் குத்துவான்னு என்னால் நம்ப முடியல அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப்டுன்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நார்மல் வேர்ப் மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹி வில் ஸ்டாப் யூ அப்படின்னா அவன் முதுகில் குத்திடுவான் அப்படின்றது. இப்போ யாருக்காவது நம்ம அட்வைஸ் பண்ணுவோம்ல அவன் ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம இப்படி சொல்லுவோம் ஹி வில் ஸ்டாப் யூ அப்படின்ட்டு. விளையாட்டாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்களே நம்ம வீட்டில், ஏதோ குடும்பத்தனமாக ஏதோ நம்ம பண்ணதை வந்து வீட்டில் சொல்லிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம வந்து ஸ்டாப் இன் த பேக்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். கேன் யூ பிலீவ் மை சிஸ்டர் ஸ்டாப் மீ இன் த பேக் பை டெல்லிங் ஐ ஸ்னீக்ட் அவுட் ஆஃப் தி ஹவுஸ் லாஸ்ட் நைட். உன்னால் நம்ப முடியுதான் என் சிஸ்டரே என்னோடய அம்மா பாட்டை போட்டு கொடுப்பா நான் வெளியே போயிட்டேன் அப்படின்றத பற்றி போட்டு கொடுப்பா அப்படின்றது நம்ப முடியுதா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கும் ஸ்டாப் இன் த பேக் அப்படிங்கிற ப்ளேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்னீக் அவுட்னா என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு எலாபரேட்டாக வித் எக்ஸாம்பிள்ஸோட ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். ப்ரஷ் அப் யுவர் வொகாபுலரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள், அதனோட லிங்க் இங்கே இருக்குது இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நம்பர் த்ரீ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரேக் தி இன்டர்நெட். பிரேக் தி இன்டர்நெட் அப்படின்னா நெட்டில் ஒரு கலக்கு கலக்கும்னு சொல்லுவோம்ல, அதுதான் பிரேக் தி இன்டர்நெட். ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அது வந்து பிரேக் தி இன்டர்நெட் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், தட் பர்சன் இஸ் ஸோ பாப்புலர் ஹி ப்ரோக் தி இன்டர்நெட் அப்படின்ட்டு இருக்கு. அவர் வந்து ரொம்ப பாப்புலர், அவர் நெட்டே ஒரு கலக் கலக்குனாரு, ப்ரோக் தி இன்டர்நெட் சொல்லி பாஸ்டென்ஸில் இருக்குது. இதே இது ஹீ வில் பிரேக் தி இன்டர்நெட் அப்படின்னா அவர் ஒரு கலக் கலக்குவாரு அப்படின்றது. ஃபியூச்சரில் சொல்கிறதுக்கு வந்து ஹீ வில் பிரேக் தி இன்டர்நெட் அப்படின்னு சொல்லலாம். தட் பர்சன் இஸ் ஸோ பாப்புலர் ஹீ ப்ரோக் தி இன்டர்நெட் அப்படின்ட்டு இருக்கு. அவர் வந்து ரொம்ப பாப்புலர், நெட்டில் ஒரு கலக் கலக்குனாரு அப்படின்றது. ஒரு விஷயத்தை வந்து ட்ரெண்டிங்காக பண்ணுவாங்கல்ல, அதை வந்து நம்ம வந்து பிரேக் தி இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறது. வில் திஸ் பிரேக் தி இன்டர்நெட், இது நெட்டில் ஒரு கலக் கலக்குமா அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு படம் ஏதாவது ப்ரொமோ ஏதாவது பார்ப்போம் இல்லை சாங் ஏதாவது பார்ப்போம் ஸ்னீக் பீக் ஏதாவது பார்ப்போம், அதை பார்த்தீங்கன்னா அது நெட்டில் ஒரு கலக் கலக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இது கேட்குறது எப்படி இதுக்கு நெட்டில் ஒரு கலக் கலக்குமா அப்படிங்கிறது. இப்போ ஒய் திஸ் குளவரி சாங்லாம் எவ்வளவோ மில்லியன் வியூஸ்லாம் போச்சு இல்லை, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நெட்டில் கலக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அதுக்காக நம்ம இப்படி கேட்கலாம். வில் திஸ் பிரேக் தி இன்டர்நெட் அப்படின்னு அப்படின்னா நெட்டில் கலக்குமா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். டோன்ட் டேக் இட் டு ஹார்ட் அப்படின்னா சொல்லும் போதே புரிஞ்சிருக்கும், ரொம்ப மனசில் வச்சுக்காதீங்க, அது ரொம்ப எடுத்துக்காதீங்க, மனசில் கூட ரொம்ப எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் லைட்டாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது. இந்த ஃப்ரேஸ் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது நம்ம ஏதாவது ஒன்று வார்த்தை விட்டுருவோம் பட் அது அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் சொல்லலாம் டோன்ட் டேக் இட் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக நம்ம ஒரு கருத்து ஏதாவது சொல்லிடுவோம் பட் அது நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்களையும் சேர்த்து சொன்ன மாதிரி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி டைமிங்கில் அவங்க ரொம்ப ஃபீல் ஆவாங்கல்ல, அதுக்கு நம்ம இப்படி சொல்கிறது டோன்ட் டேக் இட் டு ஹார்ட்
அப்படிங்கிறது ரொம்ப மனசுல வச்சுக்காதீங்க. நான் உங்களை மீன் பண்ணல, ஐ டிடன்ட் மீன் யூ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரேக் தி நியூஸ். பிரேக் தி நியூஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறத பத்தி சொல்லுவோம்ல, அதுதான் பிரேக் தி நியூஸ் அப்படிங்கிறது. விஷயத்தை போட்டு உடைச்சிடாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்ன இது பிரேக் பிரேக்னு வருது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா. இதுக்கு முன்னாடி பிரேக் தி ஐஸ் அண்ட் பிரேக் தி இன்டர்நெட்னு பார்த்தோம், அது ரெண்டும் பாசிட்டிவ் வேல நம்ம சொல்றது. இந்த பிரேக் தி நியூஸ் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேல நம்ம சொல்லக்கூடியதை சொல்றதுக்கு வந்து பிரேக் தி நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சொல்ல வேண்டாததை சொல்லாதீங்க, இந்த விஷயத்த போட்டு உடச்சிடாதீங்கன்னு சொல்லுவோம்ல, அதுக்காக நம்ம பிரேக் தி நியூஸ் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஹூ இஸ் கோயிங் டு பிரேக் தி நியூஸ் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் அப்படின்னா, யாரு அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி அவட்ட சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கறது. யார் விஷயத்த போட்டு உடைக்க போறீங்க? சப்போஸ் ஒரு சிலருக்கு சொன்னா ஏதாவது ஆயிரும் அப்படின்றதுக்காக நம்ம மறைச்சு வைப்போம் இல்லையா. ஸோ அதை தான் இப்படி கேட்கறது, ஹூ இஸ் கோயிங் டு பிரேக் தி நியூஸ் அப்படின்ட்டு. ஹூ இஸ் கோயிங் டு பிரேக் தி நியூஸ் ஆஃப் தி ஆக்சிடென்ட் டு பூஜா அப்படின்னா, பூஜாட்ட யார் ஆக்சிடென்ட் பத்தி சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கறது. த டாக்டர் ஹேஸ் புரோக்கன் த நியூஸ் அப்படின்னா, டாக்டர் விஷயத்த போட்டு உடைச்சிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ ஒரு சென்டென்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, அது என்னென்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 6 என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, லேர்ன் டு ஹோல்ட் யுவர் டங்க். லேர்ன் டு ஹோல்ட் யுவர் டங்க் அப்படின்னா இதிலே மீனிங் இருக்குது, வாய் மூடிட்டு இருக்கிறது கற்றுக்கோ அப்படிங்கிறது. அதாவது ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அன்னெசரியாக அதாவது வாய் பேசுவோம், அதனால அந்த விஷயமே கெட்டு போயிடும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சொல்கிறது வாய் மூடிட்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக சொல்கிறது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக சொல்கிறது லேர்ன் டு ஹோல்ட் யுவர் டங்க் அப்படின்ட்டு. ரொம்ப பேசி காரியத்தை கெடுக்கிறாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்காகவும் நம்ம சொல்லலாம் லேர்ன் டு ஹோல்ட் யுவர் டங்க் அப்படின்ட்டு. ஒன்ஸ் த கஸ்டமர் ஹாஸ் அக்ரி டு பர்ச்சேஸ் த ப்ராடக்ட், யூ மஸ்ட் லேர்ன் டு ஹோல்ட் யுவர் டங்க் அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் வந்து கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் வாங்குறதுக்கு அக்ரி பண்ணிட்டாங்கன்னா நீ ரொம்ப பேசி கெடுக்கிறாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்காக நீ சொல்கிறது யூ மஸ்ட் லேர்ன் டு ஹோல்ட் யுவர் டங்க் அப்படின்ட்டு. ஒய் டோன்ட் யூ ஹோல்ட் யுவர் டங்க், அலோ மீ டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ், எக்ஸ்பிரஸ் மை ஒப்பீனியன், என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறதுக்காக நீ கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். நானும் பேசுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம சொல்லலாம். நம்ம ஆப்போசிட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் சொல்லலாம், ஒய் டோன்ட் யூ ஹோல்ட் யுவர் டங்க், அலோ மீ டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ், என்ன நான் பேசுறதுக்கும் கொஞ்சம் அலோ பண்ணு அப்படின்றது. ஒரு சில பார்த்தீங்கன்னா அவங்களே பேசிகிட்டே இருப்பாங்க, மற்றவங்களுக்கு பேசுறதை விடவே மாட்டாங்க, அவ்வளோ பேசிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நம்ம சொல்லலாம் கேன் யூ லேர்ன் டு ஹோல்ட் யுவர் டங்க். எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டோன்ட் டைட் அப் வித் ஓல்டு ஐடியாஸ். இந்த சென்டென்ஸ் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம், பழைய ஐடியாலாம் கொண்டுட்டு வராத அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்காக இப்போ நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங்கில் நம்ம ஏதாவது ஒரு சஜஷன் கேட்போம், அதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தே ஒரு சில சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டைமிங்கில் சொல்லலாம் டோன்ட் டைட் அப் வித் ஓல்டு ஐடியாஸ் அப்படின்ட்டு. தெரிஞ்சதே சொல்லாத அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இல்லை பழைய ஐடியா ஏதாவது கொடுப்பாங்க, அதுக்காகவும் நம்ம சொல்லலாம் டோன்ட் டைட் அப் வித் ஓல்டு ஐடியாஸ் அப்படின்ட்டு. இந்த ஃப்ரேஸ் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக சொல்கிறது பழசையிலான்ட்டா சொல்லியிருக்காது, தெரிஞ்சதே சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கிறதுக்கு டோன்ட் டைட் அப் வித் ஓல்டு ஐடியாஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் அ ஃபேர் க்ரை. இட்ஸ் அ ஃபேர் க்ரை அப்படின்றத நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெண்டு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இதை அடையிறது ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயத்துலையும் நம்ம ஃபேர் க்ரை அப்படின்னு சொல்லலாம். இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கும் நம்ம ஃபேர் க்ரை அப்படின்னு சொல்லுவோம். லெட் மீ கிளியர் திஸ் வித் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ். திஸ் மூவி இஸ் அ ஃபேர் க்ரை ஃப்ரம் த புக். திஸ் மூவி இஸ் அ ஃபேர் க்ரை ஃப்ரம் த புக் அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு நாவலை வந்து, இல்லை இப்போ ஒரு புக்கில் இருக்கிறத வந்து படமாக எடுப்பாங்க இல்லையா, பட் நம்ம புக்கை படிச்சுட்டு அந்த போய் அந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம சொல்லுவோம்ல, இந்த கதைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த கதைக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சொல்கிறது திஸ் மூவி இஸ் அ ஃபேர் க்ரை ஃப்ரம் த புக் அப்படின்ட்டு. இட்ஸ் அ வெரி ஃபேர் க்ரை அப்படின்னு சொல்கிறது. அனதர் சென்டென்ஸ், த ஹோட்டல் இஸ் அ ஃபேர் க்ரை ஃப்ரம் ஹியர், இட் இஸ் பெட்டர் டு டேக் அ டாக்ஸி, இட் இஸ் பெட்டர் டு டேக் அ கேப். அதாவது ஹோட்டல் வந்து இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, நம்ம வந்து ஒரு கேப் எடுக்கிறது இல்லை டாக்ஸ் எடுக்கிறது பெட்டர் அப்படின்றது. அதாவது நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் நம்ம இட்ஸ் அ ஃபேர் க்ரை அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, டோன்ட் டேபிள் அரவுண்ட் ஹியர். டோன்ட் டேபிள் அரவுண்ட் ஹியர் அப்படின்னா, ஒரு செகண்டரி ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அந்த டைமிங்கில் அவங்க வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருப்பாங்க, மொபைல் நோண்டுறதாகட்டும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க, அதுக்கும் டோன்ட் டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒன்று பேனால் கிரிக்கிட்டு இருக்கிறதாகட்டும், இல்லை நகத்தை அப்படி நோண்டிகிட்டே இருப்பாங்க, நம்ம சொல்கிறதை கவனிக்காமல் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம சொல்லலாம் டோன்ட் டேபிள் அரவுண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். அன்இன்ட்ரெஸ்டடாக இருக்காத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் பீங் வித் மீ. I hope this session will be useful and interesting to you. இந்த கலெக்ஷனில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி எது தெரியும் அப்படிங்கிறத பற்றி
கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ வித் அனதர் செஷன். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பை.